ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலயமா. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா திருவடிக்கு பணிந்த நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பெரியவா தன்னுடைய முகாம்களில் பல்வேறு அதிசயங்களை அற்புதங்களை இந்த மண்ணுக்கு உணர்த்தியதை நம்ம பல எபிசோடில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு விசித்திரமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படிங்கிற வார்த்தைக்கே உயிர் கொடுத்தவர் யாருன்னா மகா பெரியவர் தான். இதில் இன்னும் விசித்திரமானது ஒன்று, 1960 திருச்சி நேஷ்னல் காலேஜ் இருக்குது பாருங்கள், அந்த சத்திரம் பேருந்து நிலையத்துக்கிட்ட தான் அப்போ நேஷ்னல் ஸ்கூலும் நேஷ்னல் காலேஜ், இப்போ அங்கே அது ஈவினிங் காலேஜாகவும் இந்திரா காந்தி காலேஜுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. அங்கே அந்த மைதானத்தில் தான் பெரியவா முகாமிட்டிருப்பார், ஒரு பெரிய பந்தல் போட்டிருப்பார். அந்த நேஷ்னல் காலேஜ் ட்ரஸ்டியை சேர்ந்தவா பெரியவாளுடைய பரம பக்தர்கள். 1960 பெரியவா முகாமிட்டிருக்கா. கார்த்தால 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் எல்லாரையும் பார்த்து அருளாசி கொடுப்பாள். அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், வந்தவாளுக்கெல்லாம் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டாள். 4 நாள் ரொம்ப ஜாம் 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 ஜாம்னு நடந்தது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது 5வது நாளைக்கு முதல் நாள் இரவு பெரியவாளை பார்த்து அந்த ஏற்பாடு பண்ணவாள்லாம் ஒன்று சேர்ந்து, பெரியவா டெய்லி வர்றவாளுக்கெல்லாம் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுறது சிரமமாக இருக்குது, ஒரு பொட்டலமாக கட்டி கொடுத்துர்லாமா, நீங்கள் பர்மிட் பண்ணேன்னா, நீங்கள் அனுமதிச்சேன்னா ஒரு பொட்டலமாக கட்டி கொடுத்துர்லாமா அப்படின்னார். பெரியவா 2 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணார். அப்புறம் கண்ணை திறந்து சொன்னார், எனக்கார ஒரு உபகாரம் பண்ணுங்கோ, இந்த தலைவாழை இலை இல்லாமல் பொட்டில சாப்பாடு கொடுத்தேன்னா குடிக்கிறதுக்கு தூத்தம் கொடுக்க மாட்டேன், சாப்பிட்றவா தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவா. முதல் செய்தி. 2வது செய்தி, இது நடந்த வருஷம் 1960. அப்போல்லாம் நம்ம வாழை இலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும், அப்படி கொண்டு போய் வேண்டான்னு போடும்போது நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய நரிக்குறவு சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அந்த சாப்பாடு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டு குழந்தை குட்டிக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடுவான். இதுக்கப்புறமும் ஒரு அதிசயம் நடக்கும், அந்த வாழை இலையில் இலையோடு ஒட்டின்னு இருக்கத பசுமாடுகள் வந்து இலையை சாப்பிடும். நீங்கள் இப்போ பொட்டில சாப்பாடு கொடுத்துட்டேன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நரிக்குறவு சகோதரர்களுக்கு இந்த 1 மாதம் பசி ஆற முடியாது, அதை விட ரொம்ப முக்கியம் பசுமாடுகளுக்கு நல்ல உணவு 1 மாதத்துக்கு கிடைக்காமல் போயிடும். எப்படியெல்லாம் ஒரு செயலுக்கு பின்பு 1000 நன்மைகள் இருக்கிறது என்பதை தன்னுடைய தீர்க்கமான பார்வையில் சிந்தித்தவர் மகா பெரியவர். அதை விட ஒரு முக்கியமான செய்தி, அண்ணாவினுடைய படியரிசி திட்டத்துக்கு முன்னாடியே பிடியரிசி திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மகா பெரியவர். இல்லத்தில் இருக்கிறவா இதை பார்க்குறவா கேட்குறவா பணிந்து கேட்டுக்கிறேன், கார்த்தால நீங்கள் உங்கள் அடுப்பங்கரையில் சாதம் வைக்கிற பாத்திரத்தில் அரிசி களைகிறதுக்கு முன்னாடி ஒரு பிடியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்தே வைங்கோ, 1 மாதத்துடைய முடிவில் நிறைய சேர்ந்துடும், அதை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கொடுத்தேன்னா 1-5 பேர் சாப்பிடலாம், ஒவ்வொருத்தரும் தங்களால் 1 பிடி அன்னதானத்துக்கு செஞ்சால் அது பெரிய புண்ணியம்னு சொன்னார். கர்ணன் உலகத்தில் எல்லா தானமும் செய்தாலும் செய்ய தவறியது அன்னதானம், அன்னதானந்தான் அறதானம்ங்கிறதை இந்த மண்ணுக்கு உணர்த்திய மகா பெரியவர் வழியில் நாமும் நடப்போம். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.